இந்த வரவேற்பை கொடுக்கும் போதே எனக்கு தெரியுது நிச்சயம் வட சென்னையில் உதய சூரியன் உதிக்கப்போவது உறுதி. போன முறை நம்முடைய வேட்பாளர் அவர்களை நீங்கள் கிட்டத்தட்ட 462,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிங்க. மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு நான் பல முறை நன்றி சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த முறை குறைந்தது 600,000 வாக்கு வித்தியாசத்தில் அவரை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். ஏன் ஏன் நான் சொல்கிறேன்னா, சென்ற முறை நம்முடைய எதிரிகள்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தாங்க, இந்த முறை நம்முடைய எதிரிகள்லாம் பிஞ்சு பிஞ்சு வராங்க, பிரிஞ்சு பிரிஞ்சு வராங்க. அதனால் நம்ம இந்த முறை வெற்றியே வந்து 600,000 வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் அவர்களை எதிர்த்து யார் போட்டியிட்டாலும், எந்த கோப்பையை எந்த கொம்பை போட்டியிட்டாலும் டெபாசிட் போகிற அளவுக்கு அவருடைய வெற்றி இருக்கணும் வேண்டும். இருக்குமா? நிச்சயம் செஞ்சு காட்டுவீங்களா? அதே நேரத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகரில் போட்டியிட்ட எங்களுடைய இளைஞரணி அமைப்பாளர், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திரு எபினேசர் அவர்களுக்கு 42,500 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சிங்க. அதற்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஆர்கே நகரில் ஜெயிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, அதையும் செஞ்சு கொடுத்தீங்க, அதற்கு இந்த நேரத்தில் நன்றி. அதே போல் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலையும் ஜெயிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா எடுத்து போட்டிட்டது யாருன்னு தெரியும், மெயின் ரோடு. அந்த தொகுதியிலையும் போட்டிட்ட நமது கழக வேட்பாளர் அண்ணன் திரு ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்களை 28,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு மெயின் ரோடை ஓட விட்டீங்க, மெயின் ரோட்டுக்கே ஓட விட்டீங்க. அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். பலமுறை வந்திருக்கிறேன், இது முத முறை கிடையாது, பல முறை நன்றி சொல்லியிருக்கேன், மீண்டும் நான் நன்றி சொல்கிறேன். அதே போல் திருவற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட என் அருமை சகோதரர் திரு கே பி சங்கர் அவர்களை கிட்டத்தட்ட கே பி சங்கர் அப்போ எதிர்த்து யார் போட்டியிட்டான்னு தெரியும் உங்களுக்கு, இதே இடத்துல பிரச்சாரம் பண்ண. எங்க சங்கர் எங்க? இதே இடத்துல கிட்டத்தட்ட 38,000 வாக்கு வித்தியாசத்தில் அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த மூணு வேட்பாளர்களும் பல கணக்கான வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் இந்த வெற்றி வித்தியாசம் இன்னும் அதிகமாகணும். அப்போதான் நம்ம 600,000 வித்தியாசத்தை அடைய முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த மூணு வருஷம் நம்ம செஞ்சுருக்கக்கூடிய சாதனைகள், இந்த சாதனையை சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக மக்கள் நமக்கு அவர்களாகவே வந்து நம்ம உதயசூரியன் சின்னத்திற்க
உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்க ரூபாய் 1000 கோடி மதிப்பீட்டில் வட சென்னை வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நம்முடைய அண்ணன் சேகர்பாபு அண்ணன் அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட கழக செயலாளர்களும் ஒரு 15 நாட்களுக்கு முன்பு மாண்பு முதலமைச்சர் அவர்களே இங்கே வந்து அந்த 1000 கோடி ரூபாய் வளர்ச்சி திட்டம் வட சென்னைக்கு மட்டும் 1000 கோடி ரூபாய் வளர்ச்சி திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். திருவொற்றியூர் தொகுதியில் காமராஜர் துறைமுக சிஎஸ்ஆர் நிதியில் 150 கோடி ரூபாய் செலவில் 800 நெட்டுக்குப்பத்தில் தூண்டில் வளைவை அமைப்பது மற்றும் மகத்துவார் ஆற்றை தூர்வாகி அகலப்படுத்துகின்ற பணிகள் நடைபெற்று வருகின்றது. கொருக்குப்பேட்டை எழில்நகர் பகுதியில் சென்னை மாநகராட்சி சார்பாக 106 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கின்ற பணி நடைபெற்று வருகின்றது. 800 அனல்மின் நிலையம் விரிவாக்க பணிகள் ரூபாய் 6381 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டு பணிகள் சீராக நடைபெற்று வருகின்றது. மீனவர்களுடைய 50 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்று வண்ணம் 800 கொசசலை ஆற்று முகத்துவாரத்தில் ரூபாய் 141 கோடி மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 170 கோடியே 97 லட்சம் மதிப்பீட்டில் வட சென்னையில் 120 மில்லியன் கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் திட்டம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் திறந்து வைத்தார். அதேபோல் ஆர்கே நகர், நேரு நகர் ஆகிய ரயில்வே கிராசிங்கில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக எழுநகர் பகுதியில் ரூபாய் 105 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் உயர்மட்ட மேம்பால பணிகள் 50% முடிக்கப்பட்டுள்ளது. விரைவில் 100% முடிக்கப்பட்டு மக்கள் பயனருக்கு அது அளிக்கப்படும். அதே போல ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்முடைய ஆர்கே நகரில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு எபினேஸ்வருடைய முயற்சியால் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அதற்கும் நான் தான் அடிக்கல் நாட்டினேன். விரைவில் அந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸும் திறக்கப்படும். இப்போது நாம் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை சொன்னேன். இப்போ நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் பொழுதும் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார். வெளியிட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள்.
அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? சில வாக்குறுதிகளை மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையம் 800 வரை நீட்டிக்கப்படும். திருவொற்றியூர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான திருவொற்றியூர் விம்கோ நகர் ரயில் நிலையத்தை தரம் உயர்த்தி வடக்கிலிருந்து வரும் அனைத்து ரயில்களும் விம்கோ நகரில் நின்று செல்ல ஏற்பாடு செய்யப்படும். வடசென்னைக்கு பிரத்யேகமாக மாசு கட்டுப்பாடு வாரியம் அமைக்கப்படும். திருவொற்றியூர் சூறை மீன்பிடி துறைமுகம் அமைக்கும் பணிக்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டடங்கள் கட்டும் பணி விரைவில் முடித்து தரப்படும். மக்களுடைய சுகாதாரத்தை உறுதி செய்கின்ற வகையில் கொடுங்கையூரில் உள்ள குப்பை மேடு சீரமைக்கப்படும். நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 1,45,00,000 செலவில் திருவொற்றியூர் பேருந்து நிலையம் புதுப்பிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். திருவொற்றியூர் மாணவ மாணவிகள் பயன்பெறுகின்ற வகையில் 2 ஏக்கர் இடத்துல 16 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் திருவொற்றியூர் அரசு கலைக்கல்லூரி பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும். ₹1,54,00,000 மதிப்பீட்டில் ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட பூங்காக்களை மேம்படுத்த அங்கு திறந்த வெளி உடற்பயிற்சி உபகரணங்கள் அமைக்கும் திட்டம் நிறைவேற்றப்படும். ஆர்கே நகர் தொகுதியுடைய அனைத்து வார்டுகளிலும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். இதையெல்லாம் விட மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதி, இதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். இது இந்த பகுதியுடைய நீண்ட நாள் பிரச்சனை. சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் பட்டா பெறுவதில் சிக்கல்கள் உள்ளன. குறிப்பாக பெல்ட் ஏரியாவில் வசிப்போர் பட்டா பெற முடியாத நிலை இருக்கிறது. இதனை சரி செய்ய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல அமைச்சர்களை கொண்டு, அந்த அமைச்சரை நானும் ஒருத்தர், ஒரு குழுவை அமைத்துள்ளார்கள். தேர்தல் முடிந்ததும் பட்டா பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டு வீட்டு மனை பெற்ற அனைவருக்கும் பட்டா வழங்கப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த குழுவில் நானும் ஒருத்தர், அண்ணன் அமைச்சர் சேகர் பாபு அண்ணன் ஒருத்தர், அண்ணன் ஐட்ரீம்ஸ் மூர்த்தி ஒருத்தர், இப்படி பல அமைச்சர்கள் தலைவர்கள் இந்த குழு அமைச்சிருக்கிறோம். நான் சொன்னதை செய்வேன், சொன்ன வாக்குறுதியை செஞ்சு காட்டுவேன். நம்பிக்கை இருக்கா? ஏன்னா நான் கலைஞர் பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட மகன். இப்போ நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன், உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன். 600,000 நீங்கள் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு வாக்குறுதி கொடுக்கணும். அந்த 600,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சுட்டிங்கன்னா நான் வாக்குறுதி கொடுக்குறேன். நான் இங்கே சென்னையில் தான் இருக்கேன். ஏற்கனவே நான் மாதத்துக்கு 2 முறை வடசென்னைக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கேன், வராமல் இல்லை. இனிமேல் வாரத்துக்கு 1 முறை வடசென்னைக்கு வந்து உங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பகுதியுடைய பிரச்சனைகளை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து, முதலமைச்சர்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்த்து, இந்த மாவட்ட அமைச்சரோடு சேர்ந்து, இந்த மாவட்ட செயலரோடு சேர்ந்து உங்களுடைய தொகுதியுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கிறத முழு முயற்சி எடுப்பேன். செய்வீங்களா? நிச்சயம் நம்பலாமா? தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறோம், இதை செய்வாருன்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இது மட்டும் இல்லை, தலைவர்கள் இந்தியா அறிக்கையில், இந்தியா தேர்தல் அறிக்கையில் பல வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறார். தாய்மார்கள் நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களை பார்த்து கேட்குறேன், 2014 ஒரு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 2014 கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 450 ரூபா. 450 ரூபா இருந்துச்சா? இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ? 1,200 இருந்துச்சு. இப்போ தேர்தல் வருதுன்னு ஒன்றிய பிரதமர் நாடகம் ஆடுறதுக்கு மகளிர் பரிசாம் ஏத்துனது 800 ரூபா, பரிசு 100 ரூபாவாம், 1,100 ரூபான்னு கொடுத்துருக்கிறாரு. ஏமாந்துறதுங்கம்மா, மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்துட்டார்னா, வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, வந்துட்டார்னா மீண்டும் 500 ரூபா ஏற்றினாலும் ஏற்றுவார். அவர் அது எல்லாத்துக்கும் தயாராக இருப்பார். அதே மாதிரி நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கார், இந்தியா தேர்தல் கூட்டணி அறிக்கையில் சொல்லியிருக்கார், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலை, ஒவ்வொரு கேஸ் சிலிண்டர் விலையும் 500 ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி பெட்ரோல் விலை, பெட்ரோல் விலை 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க. அதே மாதிரி டீசல் விலை, 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் விட முக்கியமான இன்னொரு வாக்குறுதி, நீங்கள் நேஷனல் ஹைவேஸ் தேசிய நெடுஞ்சாலையில் போகும்போது இந்த டோல் பூத் இருக்குல்ல, சுங்கச்சாவடி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்து, அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும். இனிமேல் தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம பயணம் பண்ணணும்னா காசு, ஒன்றிய அரசுக்கு பணம் கட்ட தேவை அப்படின்ற வாக்குறுதியும் கொடுத்துருக்கிறார். இப்போது நாம் இந்த பக்கம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து சொல்லியிருக்கோம்,
அதெல்லாம் செய்வார் நம்பிக்கை இருக்கா? அதுக்கு ஒரே மூணு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். நம்ம 2021 ஆட்சிக்கு வந்தோம். நம்முடைய தலைவர் நம்முடைய முத்தமிழ் நம்முடைய தலைவர் தலைவர் அவர்களை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் ஒரே மனதாக தேர்ந்தெடுத்து ஆதரவு கொடுத்து அவரை முதலமைச்சராக உட்கார வச்சாங்க. மக்களுடைய ஆதரவு பெற்று, மக்களுடைய வாக்குகளை பெற்று, மக்களுடைய அன்பை பெற்று முதலமைச்சராக உட்கார்ந்தார். யார் காலையாவது உழுது முதலமைச்சர் ஆனாரா? நான் யார சொல்றேன் தெரியுதா? பாதம் தாங்கி யாருதா பாதம் தாங்கி பழனிசாமி கீழே படுத்திருக்காரு. யாரு தெரியுதா என்ன பண்றாரு தெரியுதா? இல்ல சில்ற தெரியறாரு. இப்படித்தான்மா அவர் முதலமைச்சர் ஆனாரு. இப்படித்தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர். மக்கள் தேர்ந்தெடுத்தீங்களா அவரை? அவரு இப்ப இதை பெருமையா சொல்றாரு. இந்த ரெண்டு மூணு நாளா பிரச்சார கூட்டங்கள்ல இதை பெருமையாவே சொல்றாரு. ஆமா, நான் உங்க காலில் விழுந்தான் முதலமைச்சர் ஆனேன், நான் தவழ்ந்து தான் போனேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு. தமிழ்நாட்டில் இல்லம்மா, இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே எந்த முதலமைச்சரும் இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட வெக்கம் கெட்ட சூடு சொரண மானம் இல்லாத ஒரே முன்னாள் முதலமைச்சர் யாரு? பாதம் தாங்கி பழனிசாமி. அப்போ நம்ம 2021 தலைவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானார். அப்போ கொரோனா பெருந்தொற்று ரெண்டாவது அலை உங்களுக்கு தெரியும், மிக மிகுந்த ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்த்தாரா? ஏதாவது கொடுத்தாரா? இழப்பீடு ஏதாவது கொடுத்தாரா? என்ன பண்ணாரு, என்ன சொன்னாரு? டிவியில் வந்தார் ஒரு நாள், வந்து தயவு செய்து எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கோங்க, எல்லாரும் கதவை தாப்பு போட்டுக்கோங்க, யாரையும் யார் வீட்டுக்குள்ளேயும் விடாதீங்க, யாரும் யாரையும் பார்க்காதீங்க, 6 வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடங்க, எந்த தொழிலையும் செய்யாதீங்க. சொன்னாரா இல்லையாம்மா? ஆனால் ஒன்றே ஒன்று சொன்னார், எல்லாரும் ஒரு நாள் வெளில வாங்க, எல்லாரும் விளக்கு பிடிங்க. சொன்னாரா இல்லையாம்மா? மறந்துடாதீங்கம்மா, சொன்னாருமா, எல்லாரும் விளக்கு பிடிங்க, கையில் தட்டு வச்சுக்கோங்க, எல்லாரும் சேர்ந்து ஒலி எழுப்புங்க, அந்த ஒலியை கேட்டு கொரோனா வைரஸ் ஓடி போயிடும். இப்போ உண்மையை சொல்லுங்க, இதில் எத்தனை பேர் பண்ணீங்க? பரவாயில்ல சொல்லுங்க, பயத்தில் கொஞ்சம் பேர் பண்ணியிருப்பீங்கல்ல தாய்மார்கள், நீங்கள் சொல்லுங்க பண்ணீங்களா? இதுதான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் கோவிட் வைரஸை எதிர்த்த விதம், சரியா? நம்முடைய தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்போது மறைந்த நடிகர் நகைச்சுவை நடிகர் திரு விவேக் அவர்கள் அப்போ தான் அந்த ஊசி போட்டுட்டு 2 இறந்துட்டார். ஆனால் எல்லாரும் என்ன நினச்சாங்க, அவர் ஊசி போட்டதுனால இறந்துட்டாங்கன்னு எல்லாரும் பயந்துட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பயந்துட்டாங்க. ஐயோ, கோவிட் ஊசி போட்டால் செத்துருவோம் போல இருக்கு, அதில் கோவிடோடய இருந்துருவோம் அப்படின்னு எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன பண்ணார், மருத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். முதல்ல ஊசி அவரே போட்டுக்கிட்டு கோயம்புத்தூருக்கு போய் பிபி கிட்ட போட்டுக்கிட்டு அந்த மருத்துவ வார்டு கோவிட் வார்டுக்குள்ளே போய் அங்கே சரியான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலேயே முதல் தைரியமான தெம்பான முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். கோவிட் ஊசி போட்டுக்கிட்டால் மட்டும்தான் கோவிட்லேருந்து தப்பிக்க முடியும்னு இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருந்தது, விழிப்புணர்வை ஏற்படுத்தினது நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான். அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே அதிகமான கோவிட் ஊசியை போட்டு கோவிட் ஊசி போட்டால் மட்டும்தான் கோவிட்லேருந்து தப்பிக்க முடியும்னு இந்தியாவுக்கே விழிப்புணர்வை ஏற்படுத்த எடுத்துக்காட்டின யார் தெரியுமா? நீங்கள் தான், தமிழ்நாட்டு மக்கள் தான் காரணம். இந்தியாவிலேருந்து கோவிட் வெளில போச்சுன்னா கோவிட் ஊசி போடணும்னு அதிகமாக ஊசி போட்டுக்கிட்டது தமிழ்நாட்டு மக்கள் தான். இப்படி இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள், நீங்கள் சென்ற 2021 எடுத்துக்காட்டாக இருந்தீங்க. இந்தியா முழுக்க ஜெயித்தாங்க அவங்க, ஆனால் தமிழ்நாட்டில் அதே தான் பண்ணீங்க. கோவிட்லேயும் அந்த விழிப்புணர்வை நீங்கள் தான் ஏற்படுத்தினீங்க. அந்த நேரத்தில் திமுக ஆட்சி அமைச்சது கடும் நிதி நெருக்கடி. எதிர்கட்சிகள்லாம் என்ன சொன்னாங்க, தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நடத்த முடியாது, பயங்கர கடும் நிதி நெருக்கடினு. ஆனால் தலைவர் என்ன பண்ணார், வந்து முதல் நாள் முதல் ஆட்சியில் அமர்ந்து உடனே 5 கையெழுத்து, அதில் முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து, மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்து வசதியை கொடுத்தாரா இல்லையாம்மா? அதை பயன்படுத்துகிறீங்களா இல்லையா?
சென்னையில் மட்டும் இல்லைம்மா, நான் இப்போ தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களுக்கு போகிறேன். எங்கே பார்த்தாலும் இந்த மகளிர் திட்ட பஸ்ஸு தான், எங்கே பார்த்தாலும் பிங்க் பஸ் தான். அதுவும் இந்த பிங்க் பஸ் ஃபுல்லாக மகளிர் தான், குழந்தைங்க தான், மாற்றுத்திறனாளிகள் தான். இப்போது அதாவது ஆண்கள் பெண்கள் கிட்ட தான் கற்றுக்கணும், மகளிர்கிட்ட தான் கற்றுக்கணும். ஒரு திட்டத்தை அரசு அறிவிச்சதுன்னா அந்த திட்டத்தை எவ்வளோ சிறப்பாக செயல்படுத்தணும், எவ்வளோ நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னு மகளிர்கிட்ட தான் கற்றுக்கணும். நான் நகைச்சுவைக்காக சொல்லலை, ஏன் தெரியுமா சொல்கிறேன், இந்த 3 வருஷத்தில் எத்தனை முறை தடவை பயணம் பண்ணியிருக்கீங்க மகளிர் அந்த பஸ்ஸில், பிங்க் பஸ்ஸில் 460 கோடி முறை பயணம் பண்ணியிருக்கீங்க. 3 வருஷத்தில் 460 கோடி முறை பயணம் பண்ணியிருக்கீங்க. அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி, அதுதான் மகளிருடைய வெற்றி, இதுதான் திராவிட மாடல் அரசனுடைய வெற்றி. இப்போ இந்த திட்டத்தை கர்நாடக மாநிலத்தில் விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. இந்த பிங்க் பஸ் இருக்குல்ல, மகளிருக்கு கட்டணம் இல்லை பேருந்து திட்டம், அதை கர்நாடக மாநிலத்தில் விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம், இப்போ மகளிர் யாரும் அதை பிங்க் பஸ்ன்னு சொல்றது இல்லை, நம்ம தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டமா, படிப்பதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, ஆண்களோடு பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. இன்னும் சொல்லட்டுமா, மேலாடை அணிஞ்சிருக்கீங்கல்ல, மேலாடை அணிவதற்கு உரிமை கிடையாது பெண்களுக்கு. இதையெல்லாம் இந்த தடையெல்லாம் அடிச்சு உடைச்சதுதான் தன்னுடைய சாவர வரைக்கும் பெண்களுடைய விடுதலைக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும்னு பல திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பெண்களுக்கு சொத்துல சம உரிமையை கொண்டு வந்தவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில வந்த நம்ம தலைவர். இப்போ பெண்கள் படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு வந்தா மட்டும் பத்தாது, காலேஜ் படிக்கணும், மேற்கல்வி படிக்கணும்னு. இப்போ 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சு நீங்க எந்த கல்லூரிக்கு போய் சேர்ந்தாலும், அது அரசு கல்லூரி இருந்தாலும் சரி, தனியார் கல்லூரி இருந்தாலும் சரி, அங்க போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு மாசம் மாசம் ஊக்கத்தொகை 1000 ரூபாய் உங்களோட வங்கி கணக்கில் வைப்பு வைக்கப்படுகிறது. இந்த 2 வருஷத்துல 3 லட்சம் மாணவிகள் பயன்பட்டிருக்கிறாங்க. இப்போ தலைவர் ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்திட்டார். தமிழ் புதல்வன் அப்படின்னு திட்டம் 360 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கார். ஆண்கள் அரசு பள்ளியில் படிச்சு காலேஜுக்கு போனா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. இதுதான் திராவிட மாடல் அரசு. இன்னொரு திட்டம், இது வந்து மிக மிக முக்கியமான திட்டமா கேளுங்க. நம்ம சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க. காலையில் 6 மணி 7 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும். அப்போ குழந்தைக்கு சாப்பாடு காலையில் டிஃபன் சமைக்கிறதுக்கு டைம் இருக்காது. எனக்கான வெறுவயத்தில் அமுச்சு விட்ருவாங்க, நீ ஸ்கூலுக்கு போ பார்த்துக்கலாம் அப்படின்னு, மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கோ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு. ஆனால் வேலைக்கு போயிட்டு அதே நினைப்பா இருப்பாங்க, குழந்தைய நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சமே, அவன் வெறு வயத்தில் போனானே, அவன் பசியோடு இருப்பானே, மயக்கத்தில் இருப்பானே, பள்ளிக்கூடத்துக்கு போனானா, கிளாஸ் ரூமுக்கு போனானா, படித்தானான்னு அந்த கவலையோடு இருந்தாங்க. அந்த அதை போக்குறதுக்கு தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். அதாவது 31,000 பள்ளிகளில், அரசு பள்ளிகளில் தினமும் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் 17 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க. இப்போ பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள்லாம் இப்போ தைரியமாக அனுப்புகிறாங்க, என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு முதலமைச்சர் இருக்காரு, என் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போனானா அவனுக்கு சாப்பாடு போட்டு அவனுக்கு கல்வியை கொடுக்கறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு அப்படின்னு பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க. நம்ம திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்றோமே, எல்லாம் கேட்கறாங்க, அது என்னங்க திராவிட மாடல் அரசுன்னு. தலைவர் சொல்லியிருக்காரு, எல்லோருக்கும் எல்லாம் என்பது தான் திராவிட மாடல் அரசு. இப்போ தெலுங்கானா கர்நாடகா வந்து இந்த திட்டத்தை பார்த்துட்டு அவங்களுடைய மாநிலத்துக்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்திருக்காங்க. அம்மா தெலுங்கானா கர்நாடகா விடுங்க, இன்னைக்கு தொலைக்காட்சியில் வந்திருக்கு, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. கனடா நாட்டு பிரைம் மினிஸ்டர், கனடா நாட்டு பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர் பேரு, அவர் இந்த திட்டத்தை பார்த்து கனடாவில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய வெற்றி, நம்முடைய முதலமைச்சருடைய வெற்றி. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்னொரு திட்டம், அது உங்களுக்கே தெரியும், இது தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஒரு மகளிருக்கும் தகுதி இல்லை, ஒரு மகளிருக்கும் 1,16,00,000 மகளிருக்கு போன செப்டம்பர் மாதத்துலேருந்து மாதம் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு. அதில் சில பேருக்கு வரல, வந்தவங்க கை தூக்குங்க, 1/4 பேருக்கு வந்திருக்கு.
உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. சிலருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க, எனக்கு வந்துருச்சு பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வரல, எதிர் வீட்டு பொண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வரல, கரெக்டா? இது மிகப்பெரிய திட்டமா? நான் என்ன ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன்னா, இதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர். ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் 1,16,00,000 பேருக்கு கொடுத்துட்டாரு. இதுல சில வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கு, சரி பார்க்குற ப்ராசஸ் இருக்கு. அதை பண்ணி நான் இப்போ பொறுப்பெடுத்துக்கிறேன். நானும் அந்த திட்டத்துக்கும் நானும் நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பொறுப்பு அதுக்கு, சரிங்களா? இன்னொரு இப்போ தேர்தல் இப்போ நான் சொல்ல முடியாது, இன்னும் ஒரு 4-5 மாதங்களில் கண்டிப்பாக அது சரி செய்யப்பட்டு அந்த குறைகள்லாம் தீர்க்கப்பட்டு கண்டிப்பாக விண்ணப்பித்த தகுதியுள்ள அந்த 1,60,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும். அதற்கு நான் பொறுப்பு. இப்போ நாம் சொன்ன செஞ்ச திட்டங்கள் சாதனைகள் என்ன செய்ய போகிறோம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இன்னொரு பக்கம் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இருக்காரா? 10 வருஷமா ஆட்சியில் இருக்காரா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சாரா? தமிழ்நாட்டுக்கு வந்தாரா? வந்தாரு. 2000 வடை சுடுவாரு, அந்த வடையை நமக்கு கொடுக்க மாட்டாரு, அவரே சாப்பிட்டு போயிடுவாரு. வாயில நல்லா வடை சுடுவாரு. அது 2019 வந்தாரு, தேர்தல் நேரத்துக்காக வந்தாரு. வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வர போறேன்னு சொல்லி ஒரே ஒரு செங்கல் அது அடிக்கல் நாட்டிட்டு, இதோ இதுதான் இதுதாம்மா திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு பாதந்தாங்கி பழனிசாமி அவர்களும் மதுரையில் வந்து 2019 ஜனவரி 27 எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, வச்சுட்டு போனேன், நட்டுட்டு போனேன் ஒரே செங்கல். நான் அந்த பக்கம் போகும்போது போய் பார்த்து இது பிடிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ செங்கலை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன், நீங்கள் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் செங்கலை திருப்பி தரமாட்டேன் அப்படின்னு. நான் இன்னொன்று சொல்கிறேம்மா, இதுக்கப்புறம் இந்த 5 வருஷத்தில் 5 மாநிலங்களில் இதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு மருத்துவமனை கட்டப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒத்த செங்கல், 1 ரூபா நிதி ஒதுக்கலை. இதெல்லாம் யார் கேட்கணும்? இதை நான் வந்து திரு நரேந்திர மோடி அவர்களையும் ஒன்றிய பாஜக அரசையும் கேள்வி கேட்டால் யாருக்கு கோபம் வரணும், யார் இதுக்கு பதில் சொல்லணும்? ஒன்றிய பிரதமர் தானே பதில் சொல்லணும். ஆனால் யாருக்கு கோபம் வருது? யார் பதில் சொல்கிறா? பாதம் தாங்கி பதில் சொல்கிறாரு. ஏன்? அதுக்கு பேர் தான் கள்ளக்காதல். 10 வருஷமாக கூட இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகள், சிஏ சட்டத்தை கொண்டு வந்தது அவர், நீட் தேர்வை கொண்டு வந்தது அவங்களுடைய ஒத்துழைப்போடு, எய்ம்ஸ் மருத்துவமனை இப்போ 5 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? எல்லா உரிமையும் விட்டு கொடுத்தாச்சுமா, நிதி உரிமை. சென்ற டிசம்பர் மாதம் மிக்ஜாம் புயல் அடிச்சுது, பாதிக்கப்பட்ட மாவட்டம் இந்த மாவட்டம், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி. கிட்டத்தட்ட 1 வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சது, எல்லா இடமும் மூழ்கிடுச்சு. எல்லாரும் வீட்டில் போய் ஒளிஞ்சிக்கிட்டோமா? முதலமைச்சர் களத்தில் நின்னார், அனைத்து அமைச்சர்களும் களத்தில் நின்று வேலை பார்த்தாங்க, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே வீட்டுக்கு போகல, மேயர் உட்பட எல்லாருமே களத்தில் நின்று அதை சரி செய்கிறதுக்கான வேலையை பார்த்தோம். நான் தூத்துக்குடி திருநெல்வேலியில் கிட்டத்தட்ட போய் 10 நாள் தங்கியிருந்தேன். 37,000 கோடி ரூபாய் மதிப்பீடு இழப்பீடு, 37,000 கோடி இழப்பீடு. வெள்ளத்தில் சாலைகள் அடிச்சு போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு, ஆடு மாடு போயிடுச்சு, பயிர் இல்லங்கள் போயிடுச்சு, இப்படி ஏகப்பட்ட சேதாரம். தலைவர் கேட்டார், ஒரு முதலமைச்சராக எங்களுக்கு இவ்வளோ பெரிய சேதம் வந்திருக்கு, 37,000 கோடி ரூபாய் கொடுங்க, மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாருமா. இது வரைக்கும் ஒன்றிய அரசு 1 பைசா கூட கொடுக்கல. ஒன்றிய நிதியமைச்சர் வந்து பார்த்துட்டு போனாங்க, உள்துறை அமைச்சர் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஆனால் இது வரைக்கும் இழப்பீடாக நாம் மத்திய மாநில அரசு கேட்ட, ஒன்றிய அரசு கேட்ட இழப்பீடு 37,000 கோடியில் 1 ரூபா கூட ஒன்றிய அரசு கொடுக்கல. ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6,000 ரூபா கொடுத்தாரு. அது இன்னும் சொல்ல போனால் இந்த நிதி நெருக்கடியில் ஜனவரி மாதம் மட்டுமா 6,000 இதுக்கு இழப்பீடு, கலைஞர் மகளிர் தொகை 1,000 ரூபா, அப்புறம் பொங்கலுக்கு 1,000 ரூபா, மொத்தம் ஒரு குடும்பத்திற்கும் 8,000 ரூபா கொடுத்துருக்கிறார் நம்முடைய தலைவர். இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. நான் திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு இப்போ ஒரு செல்ல பேர் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, இனிமேல் அவரை பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேரை மாற்றியாச்சு, இனிமேல் நீங்கள் அவர் என்னென்னு கூப்பிடணுன்னா
மிஸ்டர் 29 பைசா சொல்லுங்க. மிஸ்டர் 29 பைசா, இதுவும் செல்லா காசு தான். 4ஆம் தேதிக்கு மேல அவரும், நான் ஏன் அவரை 29 பைசான்னு கூப்பிடுறேங்கிறதுக்கும் ஒரு காரணத்தை சொல்லிடுறேன். நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா? ஒன்றிய அரசுக்கு ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். நாம 1 ரூபா ஒன்றிய அரசுக்கு கொடுத்தா நமக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? வெறும் 29 பைசா. ஆனா மற்ற மாநிலங்களுக்கு, பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறார். குஜராத்தில் போன ஆண்டு வெள்ளம் வந்து அடுத்த நாள் போய், அவங்க கேட்க கூட இல்லை, அடுத்த நாளே போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இழப்பீடு தொகை கொடுக்குறாரு. நாம வந்து கஜா புயலை கேட்டிருக்கோம், மிக்ஜாம் புயலுக்கு இவ்வளோ கேட்டிருக்கோம், இது வரைக்கும் 1 ரூபா கூட கொடுக்கல. ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் வந்து இங்கே வந்து நாடகம் ஆடுவார். 2016ஆம் ஆண்டு தூங்கிட்டு இருந்தவர், 29 பைசா தூங்கிட்டு இருந்தவர் திடீர்னு நடுராத்திரி எந்திரிச்சு என்ன பண்ணுன்னு தெரியாம திடீர்னு 1000 ரூபாவும் 500 ரூபாவும் செல்லாதுனாரு. ஆயிரக்கணக்கான மக்கள், 100 லட்சக்கணக்கான மக்கள் ஏடிஎம் வாசல்ல நின்று இறந்து போனாங்க. என்ன சொன்னாரு? எல்லா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கருப்பு பணத்தையும் எடுத்துட்டு வந்து எல்லாருடைய வங்கி கணக்குலையும் 15 லட்சம் ரூபா போடுறேன்னாரு. 15 லட்சத்தை விடுங்க, 15 காசு போட்டாரா? இருக்கிறதையும் பிடுங்கிட்டாரு. நம்ம கணக்கு வங்கி கணக்கில் இருக்கிறதையும் பிடுங்கிட்டாரு. இதுதான் அதிமுக பாஜகவுடைய லட்சணம். அதிமுகக்காரன் அதை விட மோசம். அவனை மாதிரி ஒரு நிலைமை இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எந்த கட்சிக்காரனுக்கும் வரக்கூடாது. ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடறேன். சென்ற டிசம்பர் 24ஆம் தேதி மறைந்த முதலமைச்சர் கலைஞருடைய நெருங்கிய நண்பர், அதிமுகவுடைய நிறுவனர் திரு எம்ஜிஆர் அவருடைய நினைவு நாள் தெரியுமா? சென்ற டிசம்பர் 24ஆம் தேதி சென்ற வருஷம். அப்போ நினைவு நாளுக்கு நிகழ்ச்சிகள் கொண்டாடுவாங்க. அப்போ திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி, அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார். அதுக்கு சுவரொட்டி போஸ்டர் ஒட்டுறார். போஸ்டர் ஒட்டும் பொழுது நடிகர் எம்ஜிஆர் இருக்கார்ல, அவங்க தலைவர் எம்ஜிஆர் இருக்கார்ல, எம்ஜிஆருடைய ஃபோட்டோவுக்கு பதிலாக நடிகர் அரவிந்தர் சாமி ஃபோட்டோவை ஒட்டிட்டார். அவங்க கட்சி தலைவர் எம்ஜிஆரா அரவிந்த சாமியான்னு தெரியாத அளவுக்கு தான் இப்போ அதிமுகவோட நிலைமை இருக்குது. எனவே இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் நம்ம கடுமையான தண்டனை கொடுக்கணும்னா நம்முடைய மாநில உரிமைகள், மொழி உரிமை, நிதி உரிமை, கல்வி உரிமை. நீட் தேர்வில் 22 குழந்தைங்க இறந்தாங்கம்மா, அனிதாவில் ஆரம்பித்து சென்னையில் ஜெகதீசன் வரைக்கும். மோடி வந்து எட்டி பார்த்தாரா? அந்த 22 குழந்தைங்களோட வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிச்சது நான் மட்டும்தான். அந்த உரிமையில தான் சொல்றேன். தலைவர் இன்னைக்கு இந்தியா தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா 2010 சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே சென்னைக்கு வர வச்சு காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சிக்கு வந்ததுன்னா தமிழ்நாட்டிலேருந்து நான் நீட் தேர்வுக்கு விலக்கு அளிப்பேன்னு திரு ராகுல் காந்தி அவர்களை சொல்ல வச்சாரு. திரு மோடி அவர்களை, திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களை, நீங்கள் இதை பற்றி பேச முடியுமா தைரியமாக? திரு மோடி கிட்ட, திரு மோடி அவர்கள், திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாரு? உதயநிதி ஒரே மாதிரி பேசுகிறாரு, பேசின விஷயத்தையே பேசுகிறாரு. ஆமாம், நான் பேசின விஷயத்தை தான் பேசுவேன், உங்களை மாதிரி நான் பச்சோந்தியா ஆளுக்கு மாற்றி மாற்றி பேசுகிறதுக்கு? நான் சமூக நீதி வேணும்னு பேசுவேன், நான் எல்லாரும் சமம்னு பேசுவேன், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் பேசுவேன், எனக்கு சிஏஏ சட்டம் வேணான்னு பேசுவேன், எனக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு பேசுவேன், எனக்கு நீட் தேர்வு வேணான்னு தான் நான் பேசுவேன். ஆனால் தி பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, நீங்கள் மாற்றி மாற்றி பேசுவீங்க. நீங்கள் திரு ஓபிஎஸ் பார்த்தா வேறு மாதிரி பேசுவீங்க, மோடியை பார்த்தா படுத்துருவீங்க, அமித்ஷாவை பார்த்தா குட்டிக்கரன் நடிப்பீங்க, சசிகலாமாவை பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் திருப்பி போய் விழுங்க பாருங்க, அந்த அம்மா காலில் விழுந்து பாருங்க பாப்பா, எட்டி ஒரே உதவ உதைக்கும் அந்த அம்மா. ஏன்னா அந்த அம்மாவோட காலை பிடிச்சி முதலமைச்சராகி அந்த அம்மாவோட காலை வாரி விட்டவர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அந்த அம்மா ஜெயிலுக்குள்ளே போனோன்னு என்ன சொன்னார்? நீயா என்னை முதலமைச்சராக்குன அப்படின்னு கேட்டாரா இல்லையாம்மா? இது எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம். இவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்கான நேரம் தான் ஏப்ரல் 19. நீங்கள் தயாராகணும். நீங்கள் அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் திரு கலாநிதி வீராசாமி அவர்களை 6 லட்சம் மறக்க மாட்டேன், 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். நீங்கள் தயாராகிட்டீங்க, நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு தயாராகிட்டீங்க. ஆனால் நான் உங்கள் கிட்டே கேட்குறதெல்லாம், இன்றைக்கி தேதி 2,
தேர்தல் தேதி 19, இன்னும் 17 நாட்கள் தான் இருக்கு. இந்த அடுத்த 17 நாட்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். இந்த ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த ரெண்டு தெருவுக்கு நான் பொறுப்பு, இந்த பிரச்சாரத்தை நான் செய்கிறேன். ஏன் உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும், ஏன் அண்ணன் கலாநிதி வீரசாமி அவர்களை வெற்றி பெற வைக்கணும், ஏன் ஒன்றிய பாசிச பாஜக மோடி அரசை ஏன் விரட்டணும் அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை அடுத்த 17 நாட்கள் நீங்கள் ஒவ்வொரு வாக்காளராக சந்தித்து அந்த பிரச்சாரத்தை நீங்கள் செய்யணும். செய்வீங்களா? ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, இங்கே நிறைய இளைஞர்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, ஒரு பெரிய ட்ரெய்லர், ஒரு பெரிய படம், ஒரு பெரிய ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் விடுவாங்க, தெரியுமா? பார்ப்பீங்கல்ல? நான் வெறும் ட்ரெய்லர் தான், சரியா? மெயின் பிக்சர் யார் தெரியுமா? என்னைக்கு? 7ஆம் தேதி, ஏப்ரல் 17ஆம் தேதி தலைவர் தான் மெயின் பிக்சர். இங்கே அவர் வந்து இதை விட ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் உங்களெல்லாம் சந்திப்பார். திரு நரேந்திர மோடி, திரு 29 பைசா அவர்களையும், திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களையும் நாக்க பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்பார். எனவே நீங்கள் அத்தனை பேரும் தயாராகுங்க. இன்னும் 17 நாட்கள் தான் நம்மகிட்ட இருக்குது. வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழர் கலைஞருடைய பிறந்தநாள், ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. நாம் 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு இதை விட ஒரு சிறந்த பரிசு டாக்டர் கலைஞர் அவர்களுடைய காலடியில் வைக்க முடியாது. வெப்பமா? நிச்சயம் செய்வோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையாக சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையாக பூரிப்பாக சொல்லணும்னா முத்தமிழங்கு டாக்டர் கலைஞருடைய பேராக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பேர் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.